வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற பதிவு, புரட்டாசி மாதத்துல ஏன் அசைவம் சாப்பிடக்கூடாது அப்படின்ற கேள்விக்கான பதில இந்த பதிவுல நம்ம பார்க்கலாம். புரட்டாசி மாதம் மிகவும் புனிதமான மாதமாக பார்க்கப்படுகிறது. மற்ற மாதத்துல அசைவம் சாப்பிடும் பழக்கம் இருந்தாலும் இந்த புரட்டாசி மாதத்துல அசைவம் சாப்பிடாமல் விரதம் இருக்கும் பழக்கத்தை வழக்கமாக வச்சிருக்கும். இந்த மாதத்துல அசைவம் தவிர்த்து விரதம் இருந்து பெருமாள் கோவிலுக்கு சென்று வர நம் முன்னோர்கள் கூறியுள்ளனர். இதற்கு பின்னால அறிவியல் மற்றும் ஆன்மீக காரணம் உள்ளது. அந்த இரண்டையும் பற்றி தான் இந்த பதிவுல நம்ம பார்க்க போறோம். புரட்டாசி மாதம் தொடங்கிய உடனே நம் வீட்டில் உள்ள பெரியவர்கள் அசைவ உணவுகள் சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அதற்கான காரணத்தை நாம யாருமே கேட்டிருக்க மாட்டோம். ஆனா இப்ப இருக்க தலைமுறையினர் ஏன் சாப்பிடக்கூடாது அப்படின்ற கேள்வியை கேட்கறாங்க. அவங்களுக்கான பதிவு தான் இது. முதல்ல நம்ம அறிவியல் காரணத்தை பற்றி பார்க்கலாம். பொதுவாக புரட்டாசி மாதத்துல வெயிலும் காற்றும் குறைந்து மழை ஆரம்பிக்கும். இதனால இதுவரை பூமி வெயிலால சூடாகி இருக்கும். மழை பொழியும் போது அதை ஈர்த்து புவியின் வெப்பத்தை குறைக்கும் பொருட்டு பூமி தன்னுள் இருக்கும் சூட்டை வெளியில் விட ஆரம்பிக்கும். இதனால் புரட்டாசி மாதம் சூட்டை கிளப்பிவிடும். இது வெயில் காலத்துல இருக்கும் சூடான நிலையை காட்டிலும் மிகவும் மோசமானது. இந்த நேரத்துல அசைவ உணவுகள் சாப்பிடுவதால் உடல் மிகவும் சூடாகிவிடும். இது நம்ம உடல் நலத்தினையும் பாதிக்க செய்யும். அசைவம் சாப்பிடும் போது ஜீரண பிரச்சனைகள் அதிகரிக்கும். இதனால் பல உடல் உபாதைகள் வரும். இதனால் அசைவம் தவிர்ப்பது நல்லது. இதுவே நம்ம புரட்டாசி மாதத்துல அசைவம் சாப்பிடக்கூடாது அப்படின்றதுக்கான அறிவியல் காரணம். ஆன்மீக காரணம் என்னன்னு பார்க்கலாம். ஜோதிடத்தில் ஆறாவது ராசியாக அமைந்திருப்பது கன்னி ராசி. இந்த கன்னி ராசிக்கு அதிபதியாக புதன் பகவான் இருக்கிறார். புதன் பகவான் மகாவிஷ்ணுவின் சொரூபம் என்பதாலும் புதன் பெருமாளுக்குரிய கிரகமாகவும் பார்க்கப்படுகிறார். புதன் சைவ பிரியர். அதனால் அவர் ஆட்சி செய்யும் கன்னி ராசிக்கான மாதம் புரட்டாசியில் அசைவ உணவுகளை எடுத்துக்கொள்ளாமல் கோயிலுக்கு சென்று வழிபாடு செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டுமில்லாமல் பெருமாள் கோயிலில் துளசி தீர்த்தம் தருவாங்க. அதுவும் நம் உடல் நலத்திற்கு ஏதுவாக இருக்கும். அசைவம் தவிர்த்து இந்த துளசி தீர்த்தத்தை தினமும் எடுத்துக்கும் போது உடல் நலம் வலுப்பெறும். நம்மளோட ஜீரண பாதைகளும் ரொம்ப சுத்தமாக இருக்கும். அதனால தான் நம் முன்னோர்கள் இந்த துளசி தீர்த்தத்தை நம்ம எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆன்மீகத்தில் அறிவியலை புகுத்தி இருக்கிறார்கள் நம் முன்னோர்கள். உடல் நலத்தை போற்றி பாதுகாக்கும் பொருட்டு புரட்டாசி மாதம் முழுவதும் விரதம் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதோடு இந்த காலத்தில் ஏற்படும் உடல்நல பிரச்சனையை பெருமாள் கோயிலில் கொடுக்கப்படும் துளசி தீர்த்தம் கட்டுப்படுத்தும் ஆற்றல் மிக்கது. இதனால புரட்டாசி மாதத்துல விரதம் இருந்து பெருமாள் கோயிலுக்கு போயிட்டு வர வேண்டும் அப்படின்ற பழக்கத்தையும் நம் முன்னோர்கள் ஏற்படுத்தி உள்ளனர். நம் உடல் நலத்திற்காக நம் முன்னோர்கள் கடைபிடித்த புரட்டாசி விரதத்தை நாமும் கடைபிடித்து வாழ்க்கையை ஆரோக்கியமானதாக அழகாக அனுபவிக்கலாம். இந்த பதிவு உங்க எல்லோருக்குமே ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம என்னுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.